பாவலரு பாவலரேறு சொன்னி கெஞ்சுவதில்லை பிறர்வார் அவர் செய்ய கட்டி நிற்கும் அஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லைங்கிறாரு. நாங்கள் விட்டு போகிற ஆளு இல்லை, கோரிக்கை வைக்கிறோம். இன்னைக்கு அதிகாரமற்ற எளிய மக்களாக இருக்கிறனால அதிகாரத்தில் இருப்பவரிடத்தில் கோரிக்கை வைக்கிறோம். நாட்டின் குடிகள் நாட்டின் தலைமை அமைச்சர் இடத்துல சொல்கிறோம், நீங்கள் தயவு செய்து அதை நிறைவேற்றி கொடுங்கன்னு. நீங்களே கொடுத்த வாக்குறுதி தான், அதை நிறைவேற்றி கொடுங்கள் என்பதுதான் நாங்கள் முன் வைக்கிற கோரிக்கை. இதில் ஐயா தமிழ் சிந்தனார பேரவையினுடைய நிறுவனர் ஐயா பாண்டியன் அவர்கள் பாரத போரேங்க பாருங்க, குறவர்கள் தான் கௌரவராகிறார்கள், மருத நிலத்தின் மக்கள் பாண்டியர்கள், இந்த இவர்கள் பாண்டவர் என்று அழைக்கப்படுறாங்க. இவங்க கதை இல்லை, புராண கதை இல்லை, இந்த ரெண்டு பேருக்கு தான் சண்டை. நடுத்திணையில் இடைநிலத்தில் வாழ்ந்த நமது தலைவன் மாயோன் நமது மூதாதை கிருஷ்ணன் பஞ்சாயத்து பண்ணுறாரு, அடிச்சுக்கிறாதே இடான்ட்டு. பாரத போரே இங்கே தான் நடந்ததுன்றார் அவர். இது நன்கு கவனிக்கணும். பாரத போர் பாருங்க, பாரத போர் நடக்கும்போது போரில் காயம்பட்ட வீரர்களுக்கும் மக்களுக்கும் வண்டி வண்டியாக சோறாக்கி கொண்டு போட்டான் பெருஞ்சோற்று உதயன் இளஞ்சேரலாதன். பாட்டில் இருக்கு, சங்க பாடல்கள் இருக்கு. முதன் முதலாக செஞ்சிலுவை சங்கத்தை காயம்பட்ட போர் மக்களுக்கும் போர் வீரர்களுக்கும் சேவை செய்கிற அமைப்பை தொடங்கியது நமது பாட்டன் தான். அதனால இதுல ஒருத்தர் ஒருத்தர் கோவப்படுறதுக்கோ பிறரை தாழ்த்தி மற்றவரை உயர்த்துவதற்கோ இது வேலை இல்லது. பன்னெடுங்காலமாக இம்மக்களின் உள்ளுணர்வு ஆதி தமிழ்குடி நாங்கள், வேந்தர்குல மரபினர், அதனால நாங்கள் வந்து எங்களை இந்த பட்டியல் சமூகத்திலிருந்து விடுதலை செஞ்சிருங்க, உன் சலுகை எனக்கு வேண்டா, நான் சலுகை கேட்கிறவன் அல்ல உரிமையை கேட்பவன், நான் கேட்கறது சலுகை இல்லை, நான் பிச்சை கேட்கல, என் இனப்பெருமையை கேட்கிறேன், என் குலப்பெருமையை கேட்கிறேன். அதை கொடுக்கறதுல உனக்கு என்ன கஷ்டம் இருக்குது, அதில் என்ன உனக்கு சிரமம் இருக்குது, என்ன இருக்குது?